தாயன்பர்கள் எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம். இந்த நாள் எல்லாருக்குமே ரொம்ப நல்ல நாளாக அமையட்டும். யாரு என்ன நினைக்கிறாங்களோ அவங்கள நான் நிரந்தரமாக ஞாபகத்தில் வைக்கிறேன். எனக்கு வண்டியோ இல்லை பஸ்ஸோ இல்லை ரயிலோ இல்லை ஃப்ளைட்டோ எதுவுமே தேவையில்லை. என்னை சாயி அப்படின்னு கூப்பிடுறவங்களுக்கு அடுத்த செகண்டே அவங்க முன்னாடி ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவி செஞ்சிடுவேன். காலதாமதம் ஆக்கவே மாட்டேன். உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன். அதுக்கு நம்பிக்கை, பொறுமை, விடாமுயற்சி இது மூணுமே நிச்சயமாக நம்மளுக்கு தேவை. நம்பிக்கை அப்படின்றது இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்ற வெறுக்கிறப்போ தான், நீங்கள் நினச்ச காரியம் நடக்காதப்போ தான் அந்த மாதிரிலாம் தோணும். பல பேர் உன்னை காயப்படுத்துகிறப்போ நம்பிக்கை இழக்கும். அந்த நேரத்தில் தான் உனக்கு முழு நம்பிக்கை வரணும். என்ன நம்பிக்கை வரணும்? நமக்கு சாயப்பா இருக்கிறாரு, அவர் பார்த்துக்குவார் அப்படின்ற நம்பிக்கை நம்ம எல்லார் மனசுலையும் நிச்சயமாக வரணும். சாயப்பா ஒருபோதும் பக்தர்களை ஏமாத்துறதே கிடையாது. அவர் நேரம் எடுத்துக்கலாம், ஆனால் நீங்கள் மனசை சீராக வச்சு பொறுமையாக இருங்க. வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஒவ்வொரு பரிசு இருக்குது. அதனால் நீங்கள் சிக்கல்களை எல்லாம் எதிர்கொள்கிறப்போ நம்ம வருத்தப்படவே வேணாம். உங்கள் எதிர்பார்ப்புகளை விட ஒரு அழகான ஒரு முடிவை தரும் நம்மளுடைய சாயப்பாவுடைய முறிவு. சாயப்பாவுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு எப்பயுமே இருக்குது. வாழ்க்கையில் எல்லாமே கஷ்டமானது தான், எல்லாமே கஷ்டமானது தான். எந்த ஒரு தொழிலும் ஈஸியானது கிடையாது. நம்ம நினைப்போம் இந்த இடத்துல இருந்துட்டு அவன் வேலையா அது ரொம்ப சுலபமாச்சே, அவனுக்கு என்னப்பா அப்படின்னு நினைப்போம். உதாரணத்துக்கு ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்கள பார்த்து பொறாமப்படுவாங்க. அவனுக்கு என்ன, யாரும் வந்து நிரந்தரமான ஒரு வேலை வெளியில் போன்னு சொல்ல மாட்டாங்க, அவனுக்கு அவனே ராஜா, வேலை பண்ணலனாலும் ரூவா வந்துடும் அப்படின்னு. ஆனால் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் கவர்மெண்ட் ஜாப்னாலும் அங்கே உள்ள பாலிடிக்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பிரச்சனைகளுக்குள்ள அவங்க உட்பட்டு இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாமே அவங்களுக்கு மட்டுமே தான் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் அந்த இடத்துக்கு அவங்க வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவோ பாடுபட்டு தான் வந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் கவர்மெண்டில் இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ப்ரைவேட் ஜாப்ல இருக்கிறவங்கள பார்த்து அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க. உடனே நிரந்தரம் இல்லைன்னா கூட உடனே நம்மளுக்கு வந்து அதிகமான சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த வேலை எப்போ நம்ம போகணும்னு சொன்னாலும் போய் தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி இக்கரைக்கு அக்கறை பச்சை தான். எல்லா ஒரு இடத்துலையும் நிச்சயமாக கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். நான் சொல்ல வர்றதே அதான். அதனால் யாரையுமே பார்த்து முதல்ல பொறாமப்படாதீங்க. இவன் நல்லா இருக்கான், அவங்க நல்லா இருக்கிறாங்க, நமக்கு தான் கடவுள் இப்படி கொடுத்துட்டாரு, இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டாரு அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு கொடுத்தது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக நீங்கள் எப்பயுமே நினைங்க. நிறைய வீடியோக்களில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். நமக்கு ஒரு கஷ்டம் வரப்போ நமக்கு மேலே இருக்கிறவங்கள நினைக்காம நமக்கு கீழே இருக்கிறவங்கள நினச்சி பாருங்கள், ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். அந்த ஒரு சுகம் இல்லாமல் எவ்வளவோ பேர் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எவ்வளவோ நல்ல ஒரு இடத்துல நம்மளை நம்ம கடவுள் வந்து வச்சிருக்கிறாரு. அதனால் அதுக்கு நம்ம எப்பயுமே நன்றி செலுத்தணும். வாழ்க்கைன்றது கஷ்டமானது தான், ஆனால் நம்ம சத்தியத்தின் அந்த பாதையில் நம்ம வந்து போனோம் அப்படின்னா நிச்சயமே உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். வாழ்க்கையில் எப்பயுமே உண்மையை மட்டும்தான் ஆதரிக்குது, அதை மட்டும் நல்ல நினைவில் வச்சுக்கோங்க. பொய் வந்து இப்போ தூரத்தில் நல்லா ஒரு மினுமினுன்னு மினுக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் அது எப்போனாலும் துவண்டு போயிடும். என்னுடைய நாமத்தை உச்சரித்திருக்கவங்களுடைய கர்ம வினைகளை நான் என்றைக்குமே தொடர விட மாட்டேன். துன்பங்கள் எல்லாம் தாமரை இலை மேலே வச்ச மாதிரி தான். ஆரம்பம் எப்படி இருந்தாலும் முடிவு ரொம்ப பயனுள்ளதாகவும் சாதகமானதாகவும் இருக்கும். உன் சாயப்பா நிச்சயமாக நன்மை தான் செய்வேன், நன்மையை மட்டுமே தான் செய்வேன். நீ இத்தனை நாள் என்கிட்ட மனசை கலங்கி வருந்தி வருந்தி அழுதுருக்கிற, புலம்பியிருக்கிற, அதை நான் ஏன் காலம் தாழ்த்தினேன்னு தெரியுமா? உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேற காலம் வந்துருச்சு. இந்த விடியலும் இந்த பதிவுமே சாயப்பா உங்களுக்காக தான் சொல்கிறாரு. இன்றைய விடியலில் அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டமாக நல்ல செய்தி நிச்சயமாக தேடி வரும். ஆனந்தத்தில் துள்ளி துள்ளி குதிக்க தான் போகிறீங்க.
ஒரு விஷயத்தை சாயப்பா நிறுத்தி வச்சிருக்கிறேன் அப்படின்னா அதில் பின்னாடி பல காரணங்கள் இருக்கும். நீ உன் குடும்பமே உலகம் அப்படின்னு இருக்கிற, உன் குடும்பத்தை 24 மணி நேரமும் உன்னை சுற்றியே வச்சிருக்கிற, உனக்கு மன நிம்மதி அமைதி எல்லாமே உன் குடும்பம் மூலமாக தான் உனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. சாயப்பா உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்துக்கும் சரி எல்லாமே நல்லதாக நடக்கணும் தான் நினைப்பார். யாருக்குமே எந்த ஒரு தீங்கும் நிகழ்ந்துடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து செய்வார். ஒவ்வொருத்தருக்கும் அதன் மூலமாக நல்ல விஷயங்களே நடக்கணும் அப்படின்னு தான் நினைப்பார். வேலை விஷயமாக இருந்தாலும் சரி உடல்நல பிரச்சனை இருந்தாலும் சரி எதை வேண்டினாலும் சரி சாயப்பா அது எல்லாமே ஒரு காரணமாக தான் செஞ்சுக்கிட்டே இருப்பார். சாயப்பா நல்லதே தான் செய்வார். அவர் நல்லது செய்கிறதுனால எந்த தீங்கும் நம்மளுக்கு ஏற்படாது. இறுதியில் ஒரு பொன்னான ஒரு முடிவாக தான் நம்மளுக்கு இருக்குமே தவிர வேறு எந்த ஒரு முடிவாகவும் இருக்காது. இதை தான் நம்ம சாயப்பா சொல்ல வராரு. நீ எங்கே நோக்கினாலும் எந்த ரூபத்திலாவது நான் வந்து நிச்சயமாக தென்படுவேன், உனக்கு முன்னாடி நான் தோன்றுவேன். நீ என்னை வேண்டி விரும்புனா நான் தான் எதையுமே உனக்கு செய்கிறதுக்கு தயாராக இருப்பேன். உன்னை உயிராக நினைக்கிறேன்னா எப்படி உன்னை விட்டு செல்வேன்? உன் சோதனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு, கரையிற காலமும் இதுதான். நிம்மதியோடு இருங்க, எல்லாம் உன் சாயப்பா ஆகிய நான் பார்த்துக்கிறேன். தனிமையில் ஆறுதல் கூற யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. மற்றற்ற மகிழ்ச்சியோட நீ நிச்சயமாக வாழத்தான் போகிற. நீ நினச்சதெல்லாம் நடக்க போகுது, எல்லாமே நல்லதாகவே தான் நடக்க போகுது, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.